ரோஜா வைக்கல. அதில் வந்து லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் வந்து மாஸ்டர் இல்லை, ஃபைவ் ஷாட் முடிஞ்சோடனே லாஸ்ட்டு கேமரா டெல்லியில் போட்டு ஒரு ஃபுல் டோட்டல் அந்த செட்டு பிளாஸ்ட் அதுதான் பூசணியை உடைய போகிறோம். ஃபுல் ஃபயர் ட்ரெஸ் போட்டிருக்கேன், போட்டு அந்த கிளாஸ் ஒன்று சொல்லுவாங்க. அது எப்பவுமே சொல்யூஷன் வந்து ரெண்டு சைடில் தடுவாங்க, அவர் வந்து இங்கே ஃப்ரண்ட்டில் தட்டுறாரு. சரி அது ஒன்று நீ கண்ணாடியத்தை போடுற முதல்ல சேஃப்டி கிளாஸை போடுறான்னு சொல்லும் போதே இந்த பேக்ரவுண்டில் ஃபயர் அங்கங்கே இருந்தது பாரு. ஒரு காற்று வச்சோன்னா அதை தலக்கணும், அப்புறம் காலியாக தான் இருக்கணும். அந்த ஒரு காற்று வச்சோன்னா பேக்ரவுண்டு ஃபயர் வந்து பிடிச்சிச்சு. அவர் ஆட்டுத்தோலை உரிகிறவர், அவர் அந்த ஃபயர் ட்ரெஸ்ஸை ஆட்டுத்தோலை உரிகிற மாதிரி டர்றி 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 கிழிச்சார்னா எனக்கு நினைவு வந்து ஒரு மலையிலேருந்து ஒரு ஆசை மெதுவாடி கேட்ட மாதிரி எனக்கு அப்படி நினைவு வருது. இந்த சீன் வச்சா தான் நூறு நாள் ஓடுன்னு சொன்னால் கூட நான் அந்த சீன் வைக்க மாட்டேன். ஃபயர் ஷாட்டுன்றத ஒன்று வைக்க மாட்டேன். ரோஜா வைக்கல. அதில் வந்து லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் வந்து மாஸ்டர் இல்லை, விக்ரம் தர்ம மாஸ்டர் தான், தமிழ் படம் பண்ண சொல்லியிருந்தேன். அவர் இல்லை, நானும் இந்தியன் பாஸ்கர் அண்டு ராஜசேகர் எங்ககிட்ட எல்லாம் ஷாட்லாம் எது குத்துட்டு எது எடுனாங்க, எல்லாம் ஷாட்டையும் எடுத்துட்டோம். லாஸ்ட்டு கன்னட பிரபாகருக்கு வந்து நான் ஒரு ஃபயர் வர மாதிரி அந்த ஃபயர் ஷாட் முடிஞ்சோடனே லாஸ்ட்டு கேமரா டெல்லியில் போட்டு ஒரு ஃபுல் டோட்டல் அந்த செட்டு பிளாஸ்ட் அதுதான் பூசணியை உடைய போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த ஃபயர் ஷாட் பண்ணும்போது சொல்யூஷன் தடுவாங்க. சொல்யூஷன் தடும்போது ஃபேஸ்க்கு வந்து ஃபுல் ஃபயர் ட்ரெஸ் போட்டிருக்கேன், போட்டு அந்த கிளாஸ் ஒன்று சொல்லுவாங்க. இந்த என்னாச்சு இந்த செட்டில் அங்கங்கே வச்சு பேக்கில் ஃபயர் இருந்தது. நான் இங்கே வந்து போடும்போது எப்பவுமே சொல்யூஷன் வந்து ரெண்டு சைடில் தடுவாங்க, சைடில் தடவிட்டு முதலில் தடவிடுவாங்க. தடவிட்டாங்கன்னா இந்த கையில் இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம கவர் பண்ணுவோம். அவர் என்ன பண்ணுறாரு, மாஸ்டருடைய அசிஸ்டண்ட் அவரோட இல்லை இறந்துட்டார், அவர் வந்து இங்கே ஃப்ரண்ட்டில் தட்டுறாரு. நான் போய் கேட்குறேன், என்ன நீங்கள் ஃப்ரண்ட்டில் தடவுறீங்களாண்ணே, எப்படின்னா நான் படிப்பேன், நீங்கள் எப்படி அனுப்பிங்க, முதல்ல தடவிங்க சைடில் தடவி நான் படுத்து அனுப்ப முடியும், இப்போ ஃப்ரண்ட்டில் போட்டால் எப்படி நான் அனுப்பி சொன்னால் ஒரே ஷாட் ஓகே பண்ணுறாரு. என்ன ஒரே ஷாட் பக்கத்தில் பாஸ்கரேட்டை சொல்கிறேன், என்ன இந்த மாதிரி சொல்கிறேன். சரி சரி அது ஒன்று நீ கண்ணாடியத்தை போடுற முதல்ல சேஃப்டி கிளாஸை போடுறான்னு சொல்லும் போதே இந்த பேக்ரவுண்டில் ஃபயர் அங்கங்கே இருந்தது பாரு. ஒரு காற்று வச்சோன்னா அதை தலக்கணும், அப்புறம் காலியாக தான் இருக்கணும். அந்த ஒரு காற்று வச்சோன்னா பேக்ரவுண்டு ஃபயர் வந்து பிடிச்சிச்சு. ஸோ ஆல்ரெடி கேமரா மேலே சைடில் இருக்குது, இந்த கேமரா ஒன்று ஆன் பண்ண சொல்லிட்டேன். சொல்லிட்டு நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவனை தள்ளி விட்டு ஷார்ட் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி ஃபயர் ஆகிடுச்சு. ஒன்று ஷார்ட் சொல்கிறேன்னு சொல்ல அவனை தள்ளியும் விட்டுட்டேன். தள்ளி விட்டு நான் கொண்டாந்து ஷார்ட் பண்ணிடுவேன், ஏன்னா மாஸ்டர் வரலை. ஷார்ட்லாம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், எனக்கு முடிஞ்சோன்னே இது இந்த ஃபயர் இங்கே அனல் அடித்தோன்னா கண்ணாடி இல்லை சரி, இந்த இந்த இதுவை தூக்கி விட்டு வச்சுட்டு பார்த்துட்டேன் நான். நம்ம பரண்டாய் உங்களால் அணைக்க முடியாது, நம்ம அப்படி இப்படி பண்ணுற ஃபயர் என்ன கம்முன்னு தான் அனுப்பிச்சிடுவான்ட்டு நான் கம்முன்னு வந்து அவர்தான் இந்த ஆட்டுத்தோலை உரிகிற மாதிரி அது ஜாக்குன்னு ஒருத்தர் அவரோட இறந்துட்டார், இல்லை அவர் ஆட்டுத்தோலை உரிகிறவர், அவர் அந்த ஃபயர் ட்ரெஸ்ஸை ஆட்டுத்தோலை உரிகிற மாதிரி டர்றி 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 கிழிச்சார்னா எனக்கு நினைவு வந்து ஒரு மலையிலேருந்து ஒரு ஆசை மெதுவாடி கேட்ட மாதிரி எனக்கு அப்படி நினைவு வருது. நினைவு வந்த அப்படியே உட்காந்து அவர் அப்படியே ஃபஸ்ட்டு வந்தவொடனே கண்ணாடி தான் கேட்டேன், நான் பேச பார்க்கணும் கேட்டேன். பக்கத்தில் வந்தோன்னா காட் பிளஸ் யூ வந்தோன்னா கண்ணாடி பிரபாகர் இருக்காரு, குஷ்பு, சுரேஷ் கிருஷ்ணா, சுரேஷ் கிருஷ்ணா டைரக்டர், டைரக்டர் அவங்க மிஸ்ஸஸ் எல்லாமே அழுதுட்டு இருக்காங்க. இறந்துட்டேன்னு நினச்சிட்டாங்க எல்லாம், நான் அவ்வளோ நேரம் சைலண்டாக இருந்ததுனால. ஸோ அதுக்கப்புறமா சுரேஷ் கிருஷ்ணா சார் என்ன சொன்னால் நல்லா இன்னமும் நான் வருது, சங்கர் இனிமேல் என் படத்தில் நூறு நாள் ஓடும் அப்படின்னு சொன்னால் கூட இந்த சீன் வச்சா தான் நூறு நாள் ஓடுன்னு சொன்னால் கூட நான் அந்த சீன் வைக்க மாட்டேன்ட்டார். ஃபயர் ஷாட்டுன்றத ஒன்று வைக்க மாட்டேன் அப்படின்னு அவர். அதுதான் இன்னொரு கதை மூடி இன்னொரு கதை ஓப்பன் ஆகுது. நான் ஸ்டன்ட்மேன் வந்து கடைசியாக வந்து அதுலேருந்து ஆர்டிஸ்ட் ஆனேன். அந்த அவர் தான் மறுபடியும் உங்களுக்கு வந்துட்டு தலைவரோட வாய்ப்பு கொடுத்த படமா அது? இது ஆமாம் சுரேஷ் கிருஷ்ணா சார். ஸோ இந்த இன்சிடென்ட் அப்புறமா தான் அந்த வாய்ப்பு கிடைச்சதுங்களா? இல்லை அதில் வந்து செலக்டர், ஏன்னா அதுக்கு முன்னாடி மகாநதி பண்ணியாச்சு, பாட்சாக்கு முன்னாடி மகாநதி பண்ணிட்டு தெளிவானது அந்த டைமில் வந்திருந்தாரு. இருந்தாலும் மகாநதிக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு ஆஸ் அ ஒரு பெரிய ஒரு வில்லனா இல்லைனா ஒரு வில்லனிக்கான ஒரு ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே பாட்ஷான்றது ஒரு சப்போர்ட்டிங் ரோல். ஆமாம், அதில் வந்து தலைவரோடு நிற்கிற அந்த கேங். ஸோ அந்த வாய்ப்பு எப்படி கிடச்சிது, அதுக்கப்புறமா எப்படி பார்த்தாங்க மகாநதி சங்கர்? அது நேராக நாச்சி அப்போ நான் போவேன், சத்யா மூவிஸ்ல இருந்து மேனேஜர் அவர் தான் கால் பண்ணார். கால் பண்ணி அவர்கிட்ட பேசிட்டு இந்த மாதிரி நாலு பேர் பண்ணுறேன், நீங்கள் பண்ணுறீங்க, தினேஷ் பண்ணுறாங்க, அப்புறம் அந்த சிங்கெலாம் அப்போ தெரியாது எனக்கு, அந்த பிசன்னகர் சிங்கு, அப்புறம் ஜெயபிரகாஷ் அப்படின்ற ஒருத்தர் அவர் இறந்துட்டார். இப்போ இல்லை எனக்கு சில எல்லாம் வந்து நான் இப்போ என்ட்ரி அடிப்ப பார்க்கும்போது நிறைய பேர் இல்லை. ஸோ பழைய ஆளுங்கள்லாம் சில போது கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்கும். ஸோ யார் யாருக்கு என்னன்றதே தெரியாது, என்ன நடக்கும். இன்றைக்கி நம்ம தூங்க நாளைக்கு எந்த போன நிச்சயம் இல்லாத வாழ்க்கையில் வந்து என்னென்னமோ கனவு கண்டு இருப்போம். இது மாயை தான் இந்த உலகத்தில், அந்த மாயைக்குள்ளே இந்த சினிமா உலகத்தில் எடுத்து ஒரு பெரிய மாயை தான் எல்லாருக்கும்.